தாய் வீடு செப்டம்பர் 2021. மலையகத்தின் முதல் பேராசிரியர் முத்துவடிவு சின்னத்தம்பி. எழுதியவர் உடையான் ஆறுமுகம். வாசிப்பவர் நிலாந்தி சசிகுமார். மலையக பாடசாலைகள் 1960களில் அபிவிருத்தி அடையாமல் மிக குறைவான வசதிகளுடன் இருந்த காலத்தில் உயர்கல்வி கற்பதற்கும் பல்கலைக்கழகம் செல்வதற்குமான வாய்ப்புகள் தோட்டப்பகுதி மாணவர்களுக்கு மிக அரிதாகவே இருந்தன. அவ்வாறு செல்ல வாய்ப்பு கிடைத்தவர்களையும் விரல் விட்டு எண்ணிவிடலாம். இவ்வாறு அடிப்படை வசதிகள் இல்லாத காலகட்டத்தில் பெற்றோர்களின் ஊக்கம் தன்னிடமிருந்த திறமை மூலம் எழுச்சி பெற்று மலையகத்தின் முதல் பேராசிரியராக பெருமை பெற்றவர் மலையக கல்வியாளர்களால் சின்னா என்று அழைக்கப்பட்ட திரு சின்னத்தம்பி ஆவார். திரு சின்னத்தம்பி அவர்கள் 1940 நவம்பர் 11 நாளில் கண்டி மாவட்டம் கண்டி நக்கிள்ஸ் அடிவாரம் தகக்கலை உடுஸ்பத்து புடவக்கலை எனும் பெருந்தோட்டத்தில் பிறந்து ஆரம்ப கல்வியை தோட்ட பாடசாலையில் கற்றார். இவரது தந்தையார் திரு முத்துவடிவு இதே தோட்டத்தில் வெளிக்கல பணியாளராக பணியாற்றி வந்தார். பின்னர் தலவாக்கலை பகுதிக்கு இடம்பெயர்ந்து அங்கு தோட்ட சேவையாளராக பணிபுரிந்த போது சிறுவனான சின்னத்தம்பி அவர்கள் அங்கிருந்த சிரேஷ்ட அரசினர் பாடசாலையில் சேர்ந்து காபோதர சாதாரண தரம் வரை அங்கு பயின்றார். பின்னர் உயர்தர கல்விக்காக தெல்லிப்பளை மகாஜன கல்லூரியில் காபோதர உயர்தர வகுப்பில் சேர்ந்து சிறப்பான சித்தியை பெற்றதன் அடிப்படையில் 1961 ஆண்டு பேராதனை பல்கலைக்கழகத்திற்கு தேர்வானார். பேராதனை பல்கலைக்கழக கல்வி அவரது வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தியது எனலாம். பொருளியல் பாடத்தில் அவர் பெற்ற சிறப்பு தேர்ச்சி காரணமாக 1965 அதே பல்கலைக்கழகத்தில் உதவி விரிவுரையாளராக நியமனமும் பெற்றார். பின்னர் 1969 வருடம் பிரிட்டனின் மான்செஸ்டர் பல்கலைக்கழகத்தில் பொருளியல் பாடத்தில் முதுகலை பட்டத்தையும் பெறலானார். தோட்ட பாடசாலை முதல் மான்செஸ்டர் வரையிலான அவரது கல்வி பயணம் மலையக மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் அனைத்து மாணவர்களுக்கும் வழிகாட்டியாக அமைகிறது எனலாம். அவரது அனுபவம் காரணமாக 1993 பேராசிரியராக உயர்வு பெற்றார். அவர் பேராசிரியராக பொறுப்பேற்ற தினம் மலையக வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய தினமாகும். தோட்ட பாடசாலையில் பயின்ற ஒருவர் பேராசிரியராவது மலையகத்திற்கு கிடைத்த மிக பெரும் கௌரவமாகும். மலையகத்தின் முதல் பேராசிரியர் என்ற சிறப்புக்கு உரியவரான திரு சின்னத்தம்பி அவர்கள் மிக குறுகிய காலத்தில் 1997 பேராதனை பல்கலைக்கழகத்தில் பொருளியல் துறை தலைவராகவும் பொறுப்பேற்றார். நூல்கள், கட்டுரைகள், ஆக்கங்கள், ஆய்வுகள் என பல பரிமாணங்களை கொண்டிருந்த பேராசிரியர் இக்கால பகுதியில் கிழக்கு இலங்கை பல்கலைக்கழகத்தினதும் இலங்கை திறந்த பல்கலைக்கழகத்தினதும் பொருளியல் துறை ஆலோசகராகவும் செயற்பட்டமை குறிப்பிடத்தக்கதாகும். பேராசிரியர் எழுதிய ஏராளமான ஆய்வுக் கட்டுரைகள் ஆய்விதழ்களிலும் பொருளியல் தொடர்பான நூல்களிலும் வெளியிடப்பட்டுள்ளன. உலக வங்கி, உலக தொழிலாளர் அமைப்பு, உலக உணவு அமைப்பு, ஐக்கிய நாடுகள் அபிவிருத்தி திட்டம், பொதுநல நாடுகளின் செயலகம், குழந்தைகள் நல பாதுகாப்பு அமைப்பு, கேர் எனப்படும் சர்வதேச தொண்டு நிறுவனம் என பல்வேறு அமைப்புகளின் ஆதரவுடன் பல ஆய்வுகளையும் மேற்கொண்டார். பல்கலைக்கழக பொருளியல் சார்ந்த ஆய்வுகளில் மட்டுமன்றி 3 தசாப்தங்களுக்கு மேலாக மலையக மக்களின் சமூக அபிவிருத்திக்கான ஆய்வுகளிலும் தன்னை ஈடுபடுத்தி வந்துள்ளார். தனியொரு மனிதராக பலருக்கு முன்மாதிரியாகவும் வழிகாட்டியாகவும் பல கல்விமான்களை உருவாக்கியதோடு மலையக சமூக பொருளாதார அரசியல் முன் நகர்வுகளுக்கு பக்கபலமாகவும் இருந்துள்ளார். தனது மென்மையான போக்கின் காரணமாக பலருக்கு ஆய்வுகளில் உதவி அவர்கள் அதனை சர்வதேச கருத்தரங்குகளில் பயன்படுத்தி கொள்ளவும் உதவியுள்ளார். பேராசிரியர் சின்னத்தம்பி மலையக மக்களின் முன்னேற்றத்திற்கு அறிவியல் பூர்வமாக குரல் கொடுத்த கல்விமானாவார். தனது சொந்த மண்ணின் மக்கள் அனைத்து வகையிலும் ஆரோக்கியமான வளர்ச்சியை பெற வேண்டும் என்பதில் மிகவும் உறுதியாக இருந்தார். அதன் வெளிப்பாடாக தேயிலையின் செழுமையும் தொழிலாளர் ஏழ்மையும் என்ற அவரது ஆய்வு நூல் அமைந்துள்ளது. இந்நூல் தலைப்பிற்கேற்ப அம்மக்களின் வாழ்வாதார நிலைகளை எடுத்துக்காட்டும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ளது. இது மலையக சமூகத்தில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய நூலாகும். மலையக மக்களின் வறுமையின் அடித்தளத்தை கோடிட்டு காட்டுகிறது. இதன் சிறப்பு காரணமாக இலங்கையின் சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது சிறப்பு அம்சமாகும்.
பேராசிரியரின் நூலை பக்க சார்பற்ற ஆழமான ஆய்வுகளின் அடிப்படையில் பெருந்தோட்ட தொழிலாளர்கள் தேயிலை தொழில்துறைக்கு வழங்கிய பங்களிப்புகளையும், அப்பங்களிப்பால் இலங்கையில் ஏற்பட்ட பல்துறை சமூக பொருளாதார வளர்ச்சி போக்கையும் குறிப்பிடுகிறார். ஆயினும் அதற்கு காரணமான தொழிலாளர்கள் எந்த பயனையும் பெறாமல் ஓரம் கட்டப்பட்டதையும் கூறியுள்ளார். தேயிலையின் செழுமையும் தொழிலாளர் ஏழ்மையும் என்ற பேராசிரியரின் நூலை பற்றி மற்றும் ஒரு மலையக பேராசிரியரும் அவரது மாணவருமான திரு சோவென்ன சந்திரசேகரம் அவர்கள் கூறும்போது இந்நூல் ஒரு கலைக்களஞ்சியம் என விவரிக்கிறார். பேராசிரியர் சின்னத்தம்பி தனது நூலை பற்றி முன்னுரையில் கூறும்போது தேயிலை தொழிலை பற்றிய ஆய்வுகள் பெரும்பாலும் ஆங்கில ஆய்வுகள் என்றும், புதிய ஆய்வுகள் மேற்கொள்ள இந்த நூல் உந்து சக்தியாக அமையும் எனவும் கூறியுள்ளார். கென்ய தேயிலை சபையின் வெற்றியை இலங்கையுடன் ஒப்பிட்டு குறிப்பிட்டுள்ள பேராசிரியர், இலங்கையில் மேற்கொள்ளப்பட்ட அரசியல் ரீதியிலான தலையீடுகள், மறுசீரமைப்பு, தனியார் மயமாக்கம் என்பன பற்றியும், அவற்றின் நோக்கங்கள், கொள்கைகள் என்பன தொழிலாளர்களின் நலன் சார்ந்து இருக்கவில்லை எனவும் மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளார். எனவே அன்றைய காலகட்டத்தில் ஆங்கிலத்திலோ அல்லது சிங்களத்திலோ வெளிப்படுத்தப்படாத தொழிலாளர்களின் அன்றைய வறுமை பற்றிய அம்சம் இந்நூல் வாயிலாக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தமை முக்கியத்துவம் பெறுகிறது. பேராசிரியரின் குறிப்பிடத்தக்க மற்றும் ஒரு படைப்பு இலங்கையின் பொருளாதார அபிவிருத்தி போக்குகள் என்ற நூலாகும். இது தொழிற்சங்க தலைவர்களாலும் அரசியல்வாதிகளாலும் பொருளாதார ஆர்வலர்களாலும் மிகவும் கூர்ந்து கவனிக்கப்பட்ட சிறப்பு வாய்ந்த நூலாகும். பெருந்தோட்ட தொழில் நிலவரம் பற்றி கூறும்போது தொழிற்சங்கங்கள் ஒன்றுபட்டு சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என குறிப்பிடுகிறார். மக்களின் மேம்பாட்டுக்காக உருவாக்கப்பட்ட அமைச்சுகள், நிறுவனங்கள் காலத்துக்கு காலம் மாற்றம் அடைவதாலும் திறமையற்றி இருப்பதாலும் மக்களின் மேம்பாடு மாறவில்லை என கூறுகிறார். இலங்கையின் பொருளாதார அபிவிருத்தி போக்கு என்ற பேராசிரியரின் நூலை பற்றி அவரது மாணவரும் மலையகத்தின் மக்கள் சேவையில் முதன்மை வகிப்பவரும் முன்னாள் இலங்கை அரசு பணியில் மிக உயர் பொறுப்பில் இருந்தவருமான திரு எம் வாமதேவன் அவர்கள் கூறும்போது ஆழ்ந்த அனுபவம் மிக்க ஒருவரின் கருத்துக்கள் கட்டுரைகளாக பதிவு செய்யப்பட்டுள்ளன என பெருமைப்படுகிறார். 12 கட்டுரைகளை கொண்ட இந்த நூலில் 8 கட்டுரைகள் பொருளாதாரம் சார்ந்ததாகும். இவை கல்வி, பொது தராதர உயர்தரத்திலும் பல்கலைக்கழகங்களிலும் பொருளியலை மாடமாக பயில்கின்ற மாணவர்களை மையப்படுத்தியதாக அமைந்துள்ளதை காணலாம். பொருளாதார மாணவர்களுக்கு மட்டுமல்லாமல் பொருளாதார ஆர்வலர்களுக்கும் பயனுள்ள நூலாகும். நூலில் அவர் கூறும் விளக்கங்கள் இலங்கையின் பொருளாதார நிலையை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றன. இங்கு தமிழில் தெளிந்த நடையில் பேராசிரியர் எழுதியிருப்பது சிறப்பு அம்சமாகும். இந்நூலின் சிறப்பு காரணமாக இலங்கையில் பாடசாலை நூலாக இலங்கை கல்வி அமைச்சின் கல்வி வெளியீட்டு ஆலோசனை சபையால் அங்கீகரிக்கப்பட்டுள்ளமை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த விடயமாகும். பேராசிரியரின் மாணவரும் பேராதனை பல்கலைக்கழக பொருளியல் துறை தலைவருமான திரு விஜய் சந்திரன் அவர்களுடன் இணைந்து பேராசிரியர் மேற்கொண்ட தோட்ட தொழிலாளர்களின் வாழ்வூதியம் பற்றிய ஆய்வே அவரது கடைசி ஆக்கமாகும். இது தோட்ட தொழிலாளர்களின் உழைப்பு, அவர்களின் வாழ்க்கை மற்றும் அவர்களின் அடிப்படை தேவைகள் பற்றிய சர்வதேச மட்டத்திலான பகுப்பாய்வு ஆகும். இவ்வாய்வு மலையக தோட்ட தொழிலாளர்களின் ஊதியம் தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு சிறந்த கருவியாக பயன்படுத்தக்கூடியதாகும். இந்த ஆய்வில் மிகவும் துல்லியமாக பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பளம் தொடர்பான வரலாற்று ரீதியான ஒப்பீட்டை குறிப்பிட்டு, அவர்களின் சம்பள சீராக்கல்கள் அம்மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த தவறிவிட்டதையும் எடுத்து காட்டுகிறார். இவ்வாறு இவர்களுக்கு உரிய ஊதியம் வழங்கப்படாமையால் தோட்டத்துறை சார்ந்தோர் ஒப்பீட்டளவில் இலங்கையில் இணையவர்களை விட வறுமையுடையோராக உள்ளனர் என்றும், அதன் தொடர்ச்சியாக தொழிலாளர்களும் அவர்களின் வாரிசுகளும் உயர் வேதனத்தை எதிர்பார்த்து நகர்ப்புறங்களை நோக்கி நகர்கின்ற நிலை ஏற்படுவதாகவும் கவலையுடன் சுட்டிக்காட்டியுள்ளார். அறிவியல் பூர்வமான ஆய்வின் அடிப்படையில் ஏனைய துறைகளோடு ஒப்பிட்டும் உற்பத்தி சார்ந்த தரவுகளை கருத்தில் கொண்டும் தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய்க்கு மேல் ஊதியம் வழங்க வேண்டும் என பல வருடங்களுக்கு முன்னதாகவே வலியுறுத்தி கூறியுள்ளார். 2006 பல்கலைக்கழக பணி நிறைவுக்கு முன்பும் பின்பும் மலையகத்தில் இயங்கி வருகின்ற பல அரசு சாரா நிறுவனங்களுடன் இணைந்து ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தார். இதன் காரணமாக 100 கணக்கான ஆய்வு கட்டுரைகளையும் வெளியிட்டுள்ளார்.
அத்துடன் மலையக அரசியல் தலைமைகளுக்கு மலையக தோட்ட தொழிலாளர்களின் அபிவிருத்தி மற்றும் ஊதிய உயர்வு போன்ற விடயங்களில் தொடர்ந்து ஆலோசனைகளை வழங்கியும் பெறலானார். தோட்ட வீடமைப்பு உட்கட்டமைப்பு மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சின் கீழ் 2006 பத்தாண்டு திட்ட தயாரிப்பில் தொழில் கல்வி சம்பந்தமான குழுவிற்கு தலைமை தாங்கி பயனுள்ள பங்களிப்புகளை செய்தமை குறிப்பிடத்தக்கதாகும். 2016 மலையக புதிய கிராம அபிவிருத்தி அமைச்சின் 5 திட்டத்திலும் முக்கிய பங்கு வகித்துள்ளார். இக்குழுக்களில் நானும் பணியாற்ற கிடைத்தமை மறக்க முடியாத அனுபவமாகும். அதேபோன்று தோட்ட வீடமைப்பு அபிவிருத்தி அமைச்சின் கீழ் 5 திட்ட தயாரிப்பில் இடம்பெற்ற சிறப்பான ஆலோசனைகளையும் வழங்கியுள்ளார். 2010 ஹேர் நிறுவனத்திற்காக பேராசிரியர் மேற்கொண்ட ஆய்வு மலையகத்தை பொறுத்தவரையில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது ஆகும். இவ்வாய்வில் மலையக சமூகம் எதிர்நோக்கும் முரண்பாடுகள் பற்றிய பகுப்பாய்வும் முழு மலையக மக்களின் விடுவிற்கும் வழிவகுக்கிறது. இதன் மூலம் தேசிய சர்வதேசிய முனைப்புகளின் தளங்களை அழுத்தமாக பேராசிரியர் திரு சின்னத்தம்பி அவர்கள் கூறியுள்ளார் எனலாம். எளிமையாகவும் அன்பாகவும் பழகக்கூடிய பேராசிரியர் மலையக மக்களுக்கென பிரத்யேக பல்கலைக்கழகம் அவசியம் என வலியுறுத்தியும் கூறியுள்ளார். இன்று மலையகத்தில் பெரும் பிரச்சனையாக இருப்பது நில உடைமையாகும். கிராம விரிவாக்கத்தால் தோட்டக்காணி இழப்பு பெரும் பிரச்சனையாக உருவெடுத்துள்ளது. இந்நிலையில் மலையகத்தவர்களின் காணி உரிமைக்கு இன முரண் தடையாக இருப்பதாக பேராசிரியர் தனது ஆய்வில் தெளிவுபடுத்தியுள்ளார். அனைத்து தொழிற்சங்கங்களும் மக்களும் இணைந்து போராடுவதன் மூலம் இதற்கு தீர்வு காண முடியும் எனவும் கூறியுள்ளார். இந்திய வம்சாவளி மலையக மக்களின் முதல் பேராசிரியர் என்ற பெருமைக்குரிய பேராசிரியர் திரு மூனா சின்னத்தம்பி அவர்கள் உடல்நலக்குறைவால் 26 ஜூலை 2019 மறைந்தமை மலையக மக்களுக்கு பேரிழப்பாகும். இறுதி முத்தாப்பாய் அவரது மாணவரும் முதுநிலை அரசு பணியாளரும் ஆலோசகருமான திரு வாமதேவன் அவர்கள் குறிப்பிட்டது போல் தோட்டப்புற சூழலில் பிறந்த ஒருவர் மலையகத்தின் முதல் பேராசிரியராக உயர்வு பெற்றமை மலையக வரலாற்றில் குறிப்பிடத்தக்க நிகழ்வாகும். அதேபோன்று மலையக மண்ணின் மைந்தரான பேராசிரியர் திரு சின்னத்தம்பி அவர்கள் மலையகத்திற்கு ஆற்றிய பெரும் சேவை ஆழமான ஆய்வுகளின் மூலம் சமூக விழிப்புணர்வுக்கு வித்திட்டமையாகும். இது நீண்டகால மக்களின் சுய எழுச்சிக்கு ஓர் அடித்தளமாக அமையும் என்பது நிச்சயம். பேராசிரியர் சின்னத்தம்பி அவர்கள் ஆரவாரம் எதுவுமின்றி மலையக மக்களின் விடுதலைக்காக அறிவுபூர்வமாக தேசிய சர்வதேசிய மட்டத்தில் விழிப்புணர்வூட்டிய வழியை நாமும் நம் மக்களுக்காக கடைபிடிப்போம். எமது மரியாதை அவருக்கு உரித்தாகட்டும்.